எல்லா வேதங்களையும் அறிந்தவனாக யார் ஆவான்னு கேட்டா பிரணவத்தின் அர்த்தானுசந்தானம் செய்தவன், பிரணவத்தின் அர்த்தத்தை உள்ளபடி உணர்ந்தவன் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட பிரணவமானது வேதத்துக்கு சாரம். அந்த வேத சாரம் வேறு யாரும் இல்ல, பரபிரம்மம் தானே, பகவான் தானே அப்படிங்கிறார். ஆக பிரணவகா பிரியம் தே அப்படின்னார். இந்த இடத்துல பிரணவகா நாராயணகான்னு போட்டிருக்கலாமே சுவாமி தேசிகன், அப்படி இல்லாம பிரணவகா தே பிரியம்னு போட்டார். உனக்கு பிரியமானவன் பிரணவம், பிரணவத்தால் காட்டப்படுகிறவன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சம்பந்தத்தை சொல்ல விரும்புறார். பூமிதேவிக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை குறிச்சி, இந்த சம்பந்தத்தினால் இன்னும் பெருமை ஏறது இருவருக்கும், ஒருவரால் ஒருமை ஒருவர் பெருமை அடைகிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் பெருமை சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றார். என்ன அர்த்தம், எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த பிரணவமானது பூர்த்தியா எப்படி இருக்கு, மூன்று அக்ஷரங்கள் கொண்டதாக இருக்கிறது. அதுல அகாரம் முதல்ல வரும், உக்காரம் வரும், அதுக்கப்புறம் மகாரம் வரும். இந்த உக்காரம்தான் பிரணவத்தினுடைய மூலமாக இருக்கு. ஏன்னா பிரணவம் என்னத்தை அறிவிக்கிறது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கு, அதனால அவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு தெரிவிக்கிறது. அந்த சம்பந்தத்தை நமக்கு கொடுக்க கூடியது இந்த உக்காரம் தான். அகாரம் அப்படிங்கிறது எம்பெருமான், மகாரம் அப்படிங்கிறது ஜீவன். அந்த அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்த கூடியது இந்த உக்காரம். அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து, மகாரார்த்தோ ஜீவஸ்ததுபகரணம் வைஷ்ணவமிதம், உகாரோ நன்யார்ஹம் நியமயதி சம்பந்தமனையோ த்ரைசாரஸ்யா ஆத்மா பிரணவம் இமம் அர்த்தம் சமதிஷத்து அப்படின்னு பராசர பட்டர் அஷ்டஸ்லோகியில சொல்லுவார். அகாரம் அப்படிங்கிறது எம்பெருமானை குறிக்கும், உகாரம் அப்படிங்கிறது பிராட்டியை குறிக்கும், அதுதான் சம்பந்தத்தை கொடுக்கக்கூடிய சொல். மகாரத்துடன் அகாரத்துக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல். அதனாலதான் இந்த இடத்துல பிரணவம் அப்படிங்கிறது உன் பிரியநாதனை குறிக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால பிரணவத்துல இருக்கிற உக்காரத்தினாலதான் பிரணவத்துக்கே பெருமை அப்படிங்கிறத குறிக்கும்படியாக சுவாமி தேசிகன் சொல்லை அமைத்து வைத்திருக்கிறார் இவ்விடத்துல. இந்த மாதிரி உக்காரமான பிராட்டி அகாரனான ராமனுக்கும் மகாரனான லக்ஷ்மணனுக்கும் எப்படி பாலமாக இருந்தால், சம்பந்தமாக இருந்தால் அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்திலேயும் நாம் காணலாம். அக்ரத பிரயயௌ ராமஹா சீதா மத்தியே சுமத்யமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணோனு ஜகாமஹா அப்படிங்கிற ஸ்லோகத்தின் மூலம்.